எம்எஸ் விஸ்வநாதன் சார். ஆமாம், அவர் தான் பொடிகட்டி பிறந்தார். ஆமாம், அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜா. ஆமாம், அதுக்கப்புறம் ஏ ரகுமார். ஆமாம், அதற்கு பிறகு அந்த மாதிரி ஒரு ஆளுமை சொல்லுவாங்களே. இப்போ யாரை நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ எம்எஸ்வி சார் எடுத்தோம்னா அவர் 20 வருஷமாவது லைம்லைட் கூட கூட கூட. இளையராஜா சார் எடுத்தோம்னா 25 வருஷமாக இருக்கார். அதுக்கப்புறம் ஏஆர்எம் எடுத்து அவரும் 20 வருஷத்துக்கு மேலே நின்று 25 வருஷமாக அவர் நின்றுருக்கார். இந்த மாதிரி லாங் லைவாக திருப்பாச்சியில உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்த சாங் பேசிக்கலி வந்து அந்த பீரியட் இருக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு நிறைய தொழிலாளிகள் நிறைய மியூசிஷியனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ வந்து நிறைய பணம் கோடிக்கணக்கில் இப்போ இசையமைப்பாளர்கள் பணம் வாங்குறாங்க. ஆனால் அந்த பணங்கள் கரெக்டாக அந்த இசைக்கலைஞருக்கு போய் சேருதான்றத அது ஒரு டவுட். அதில் ஏன்னா இப்போ கான்ட்ராக்ட் பேஸ் வந்துருச்சு சார். இளையராஜா வளரும் போது ஒரு நாட்கள் குறையணும். அப்போ ரீ ரெக்கார்டிங் வந்து முதல்ல இளையராஜா சார் ரஜினி படத்துக்கு தான், ராமராஜன் படத்துக்கு தான், புதுமுக படத்துக்கு அதுதான் மூணு நாள் ரீ ரெக்கார்டிங். இன்னைக்கு 30 நாள் ஆகுது ரீ ரெக்கார்டிங். அப்போ டெக்னாலஜி வளர்ந்து சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு 3 நாளில் 2 நாள் ஆகலாம், 6 நாள் ஆகலாம், ஆனால் 3 நாள் 30 நாள் ஆகும்போது இந்த டெக்னாலஜி வளர்ச்சி வந்து எங்களுக்கு தேவையாது. இல்லை டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அனைவருக்கும் வணக்கம். தினமலர் நேயர்களுக்கு இந்த வாரம் பல அரசியல்வாதி பல முகம் அவருக்கு இருக்கிறது. அவர் தான் நம்ம திருடா திருடில மன்மதராசா புகழ் தினா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பேர். நல்லா இருக்கலாம். நல்லா நல்லா இருக்கேன். மன்மதராசா திருடாத்திரி படத்தில் மன்மதராசா மன்மதராசா அந்த நேரத்தில் அந்த பாட்டு ஒழிக்காத ஊர் இருக்காது. ஆமாம், எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு. ஆமாம், ஒரே பாட்டில் உச்சத்துக்கு போயிட்டியே. ஆமாம், அப்போ எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டு பாடிக்கு இருக்கும்போது அந்த நேரத்தை உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ஒரு பரபரப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேற ஒரு சாங் தான் பெரிய அளவில் ஹிட்டாகவும் தான் நினச்சிட்டு இருந்தோம். இது வந்து வேறு மாதிரி அமைஞ்சிடுச்சு. ஆனால் அது ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனால் இவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டு வர முடியாது. அதில் நிறைய பேர் உள்ளடங்கி இருக்காங்க. டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின், கோரியோகிராஃபர் எல்லோரும் சேர்ந்து அந்த பாடலை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியம், பா இப்படி வேர்ல்டு வைடா. அப்போது உலகச்சுட்டு வாழ்க்க மாதிரி பல நாட்டுக்கு பறந்துக்கிறீங்க. ஆமாம், அப்போ வந்து மலேசியாவுக்கு மட்டும் 4 வாட்டி போயிட்டு வந்தேன். இந்த மன்மதராசாவுக்கு மட்டும் அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் அங்கே இருப்பேன். சண்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு பாராட்டு விழா இல்லை ஃபங்க்ஷன் இருக்கும், அப்புறம் இங்கே வந்துடுறேன், திரும்ப அடுத்த சண்டே கூப்பிடுவாங்க. அடுத்த சண்டே அந்த மாதிரி நிறைய படத்துக்கு மிஸ் பண்ணுறதுக்கு டைம்லாம் போயிடுச்சு. அந்த ஒரு சாங் வச்சுட்டு தான் அந்த நம்பிக்கையில் தான் நம்ம திருப்பாச்சி கமிட் ஆனது. ஆமாம், உங்கள் படம் எங்கே சார் மன்மதராசா? அப்போ சௌத்ரி சார், விஜய் சார்லாம் கேட்டாங்க ஒரு சாங் உழப்பணம் பண்ணியிருக்கியே. அப்போ அந்த ஒரு சாங் எனக்கு ஃபுல் நம்பிக்கை கொடுத்துச்சு. அது மாதிரி திருப்பாச்சியில் ஆல் சாங்ஸு ஆல் சாங்ஸு ஹிட்டு. திருப்பாச்சியில் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்த சாங் இருக்கும்ல, நம்ம போட்டு இம்சம் பண்ணியிருப்போம்ல. ரொம்ப டைம் எடுத்த சாங்கெலாம்னா இல்லை, எல்லா சாங்கும் ரொம்ப, ஏன்னா நீங்கள் டைரக்டர் வந்து என்னை ஒரு தட்டி என்னை வேலை வாங்கிட்டீங்க நீங்கள். அது வந்து உங்ககிட்ட ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நான் வந்து உங்களை பார்த்து வைந்தது என்னென்னா, அந்த கதை நீங்கள் சொன்னீங்க, அந்த டைலாக் கூட சொன்னீங்க, அவ்வளோ ஒரு 2 மணி நேரம் சொன்னீங்க. ஆனால் அந்த ஒரு டைலாக் கூட மிஸ் பண்ணாமல் படத்தில் நீங்கள் வந்து ரியலாக எடுத்தீங்க. ஏன்னா பட்டு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்த பிறகு இல்லை அந்த லொக்கேஷன் மாறின பிறகு சில சீன் மாறும், சில டைலாக்ஸ் மாறும், இப்படி தான் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த கதை சொல்லி
அந்த டைலாக் கூட கதை சொல்லிட்டு கம்போஸ் பண்ண பிறகு படத்தில் பார்க்கும்போது மாற்றமாக இருந்துச்சு. நான் ரொம்ப டஃப்பாக இல்லை, ரொம்ப வியந்து பண்ண சாங் வந்து நீ இந்த ஊரு நான் இந்த ஊரு முகபரி தேவையில்லை, அட உன்னை யாரு பெத்திருக்க என்னை யாரு பெத்திருக்க, ஆனாலும் நீ நானு அண்ணன் தம்பிடா, ஏ ஆனாலும் நீ நானு அண்ணன் தம்பிடா. அந்த பாடல் வந்து ஒரு எனக்கு உங்க மேலையும் விஜய் சார் மேலையும் இந்த உலகத்து மேலையும் வந்து ஒரு 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 பிடிப்பு வந்துச்சுன்னா, எல்லா மனிதர்களும் அவங்க ஏதோ ஊர் நம்ம ஏதோ ஊர், ஆனால் எல்லாருமே நம்ம அண்ணன் தம்பிகளாக இருக்கோம், இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது எனக்கு அதுக்கப்புறமே உங்கள் பாடலுக்கு அப்புறமே நிறைய பேர் வந்து வாங்க அண்ணன் வாங்க அண்ணன் சொல்ல, அதுக்கு மட்டும் நான் வாங்க ஜி இல்லை வாங்க சார் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த அண்ணன் தம்பி உறவு ரொம்ப பிடிச்சது, அதனால் நிறைய பேர்கிட்ட வந்து வாங்க அண்ணன் சொல்கிற அளவு பண்ணிட்டேன். இன்னொன்று, உங்கள் படத்தால் என்ன ஒரு அண்ணன் மாதிரி நான் பாவிச்சிருக்கேன், அதாவது அது என் லைஃப்லேயே மறக்க முடியாதது, உடன்பிறவா சகோதரி மாதிரி ஒருத்தங்க சொர்ணலதா வந்து ஒரு நானும் அவங்க சேர்ந்து ஒரு அந்த பல்லவி என்னதாவும் செஞ்சு என்னதாவும் செஞ்சுப்பிட்டோம் அண்ணந்தங்க ஆயிப்பிட்டோம் தானே நானே 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 தானனா ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. அந்த பாடல் வந்து உண்மையாகவே பாடகி சுர்ணலதா இறந்த பிறகு நான் ஒரு ஒரு சகோதரனாகவே நான் இன்னமும் நான் நினச்சிட்ருக்கேன். அந்த பாடல் இப்போ கூட எங்கே கேட்டாலும் என் வாய்ஸ்லேயும் சுர்ணலதா வாய்ஸும் அந்த பாடல் கேட்கும் பொழுது என் லைஃப்பில் இப்படி ஒரு பாடல் உங்கள் மூலிமா எனக்கு கிடைச்சத, இது நான் பண்ண பிறவி பயன் என்பதை நான் நினைக்கிறேன். உங்கள் அந்த உங்கள் ஸ்டுடியோவுக்கு நாலஞ்சோட விஜய் சார் வந்திருக்காரு. ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு சாங் ரெக்கார்டிங் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது, அப்புறம் நீ எந்த ஒரு நான் இந்த ஒரு சாங்கு இப்போ முடிச்சதுக்கப்புறம் அவரை வரலச்சு போட்டு காட்டணும். ஆமாம், பயங்கர ஹாப்பியாக போயிட்டார். நம்ம திரையுலகில் இப்போ எப்படி எம்ஜிஆர் கமல் அப்புறம் ரஜினி, எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த மாதிரி மினிஸ்டர்லேயும் ஒரு காலகட்டத்துக்கு ஒருத்தர் வருவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆண்டு வந்து எம்எஸ் விஸ்வநாதர் சார். ஆமாம் ஆமாம், அவர் தான் கொடி கட்டி பிறந்தார். ஆமாம், அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜா. ஆமாம், அதுக்கப்புறம் ஏ ரகுமான். ஆமாம், அதற்கு பிறகு அந்த மாதிரி ஒரு ஆளுமை சொல்லுவாங்களே ஒரு, இப்போ யாரை நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன அந்த மூணு பேரும் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா, இளையராஜா ஐயா, அப்புறம் ஏ ரகுமான், இந்த மூணு பேரும் வந்து 25 வருஷம் அவங்க லைம் லைட்டாக இருந்தாங்க. இப்போ எம்எஸ்வி சார் எடுத்தோம்னா அவர் 20 வருஷமாவது லைம் லைட்டாக கூட கூட, இளையராஜா சார் எடுத்தோம்னா 25 வருஷமாக இருக்கார். அதுக்கப்புறம் ஏ ரகுமான் எடுத்து அவரும் 20 வருஷத்துக்கு மேலே நின்று 25 வருஷமாக அவர் நின்றுருக்கார். இந்த மாதிரி லாங் லைவாக இன்னும் யாரும் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து வெள்ளி விழாவோட வெற்றி நட போடல. ஆமாம், அது யார் அந்த 25 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். மற்றவங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அது வந்து ஒரு 15 வருஷம் இருக்கும் லைம் லைட்டு, 10 வருஷமாக இருக்கும், நல்ல பாடலாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஒரு பேக்கேஜாக ஒரு மக்களை கவர்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்த, இப்போது நம்ம எம்எஸ்சி சார் பாடலாம் கேட்டால் நானானிட்டால் அது நடந்து தரநான தான தரிநானா தரிநான தரிநானி தானா தானா தரிநானி நானா தான். ஸோ அவர் எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காரு, இன்னமும் அந்த இப்போ ஒரு இப்போ வர சீரியல்லாம் அந்த டியூனை எடுத்து இப்போ போட ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலாம் வந்திருக்கு. அதே மாதிரி இளையராஜாவது பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம், அதெல்லாம் மறக்க முடியும். அது ஏ ரகுமான் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, இந்த பாடெல்லாம் வந்து யாரால மறக்க முடியாம இருந்துட்டு ஒரு ஒரு படம் ரெண்டு படம் இல்லை 10 படம் 20 படத்து வரைக்கும் அவங்க நிற்கிறாங்க. இன்னமும் 25 வருஷமா லைவாக நின்றுருக்காங்க. ஸோ அந்த ஒரு அடுத்த சகாப்தம் வருவது யார் என்பது இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் நம்ம தெரிஞ்சிடும். ஆமாம், நீங்களும் சகாப்தம் நின்றுருங்க. அப்படியே டைரக்டர் வந்து அவர் கதை கேட்ட மாதிரி வரி கொடுத்துன்னு ஓகேண்டுவார்,
ஆனால் உங்களுக்கு அந்த வரிகள் எங்கேயாவது டியூனில் ஒரு பிசுறு தட்டும், பிசுறு தட்டும், அப்புறம் ஒரு வார்த்தை ஹார்டாக இருக்கும், ஒரு இசைக்கேற்ற வார்த்தை சின்னத்தில் இருக்காது இருக்காது. ஆமாம், இது மாதிரி இசையம் சந்திக்கக்கூடிய நிலமும் வரும். ஆமாம், டைரக்டர் நியூஸ் ஓகேன்றாங்க, ஆனால் உங்களுக்கு டல்லாகும். ஆமாம், வரிகளாம் ஓகே தான், என்ன என்னடா அப்படின்ட்டு. அப்போ எந்த அளவுக்கு இயக்குநருக்கு அந்த பாடலுக்கான அந்த தேர்ந்தெடுக்க தகுதி வேணுமோ, அதே மாதிரி இசையமைப்பாளர் நீங்கள் உங்களுக்கு ரெண்டு டீம்லேயும் உட்காரணும், கதைக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷன் மாதிரி வரிகள் வேணும். ஆமாம், அப்படி ஒரு சூழ்நிலை ஏதாவது சிக்கலான சூழ்நிலை வரும். ஆமாம், அப்படி நிறைய வந்திருக்கும். அவங்க எந்த பாடல் வந்துச்சு? ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப ஒரு டஃப்பாகவே இருந்துச்சு. அந்த பாடல் வந்து அது என்ன படம் ஞாபகம் இல்லை எனக்கு, இந்த உப்புக்கல் தண்ணீருக்கு ஏற்கப்பட்டதுன்னு ஒரு பாடல். ஆமாம் 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 ஆமாம். அதில் வந்து அதை நான் வந்து இன்ஸ்பயர் பண்ணது, கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கல்லல் நடுவினிலே, ஓ கல்லல் நடுவினிலே அப்படி அந்த அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருந்துச்சு. இப்போ இதே மாதிரி நான் காப்பி அடிக்கல, இதே மாதிரி ட்யூன் பண்ணுறேன். தன்னே தானே தானா தரலானா. அது நான் என்ன நினைச்சேன்னா, கண்ணன் என்ன கோபம் கொண்டான் தெரியவில்லை. நான் அந்த கண்ணனுடைய பாடலே எனக்கு ஓடிட்டுனால நான் அதே மாதிரிதான் லிரிக் வரும்னு நினைச்சேன். ஆனா யுகபரத் என்ன பண்ணிட்டாரு, அந்த அந்த கதைக்கு கேட்டு உப்பு கல் தண்ணீருக்கு வாக்கப்பட்டதுன்னு சொன்னே எனக்கும் அந்த இதுக்கும் செட்டே ஆகல. நான் கண்ணனை இது பண்ற மாதிரி பாடினா நல்லா இருக்கும் யுகா, நல்லா இருக்கு. அப்போ யுகா சொல்றாரு, சார் அது கண்ணன் பண்ணா பக்தி பாடல் ஆயிடும், அது வேணாம் சார். இந்த கதைக்கு அவ உப்புக்கல் மாதிரி அவ கரைஞ்சிட்டு வரா, அவ மனசு கரையுது, அது தண்ணியில் போட்டோன்னே கரையுது, இது இதை வச்சு பண்ணலாம் சார். எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு வந்து அது மைண்டில் ஒட்டவே இல்லை. என்னடா ஒரு நான் நினச்சேன், யுகா நான் சொல்கிறது புரிஞ்சிக்கலையா, இல்லை டைரக்டர் வந்து சொல்லி அதை அதை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா, ஏன் இது நான் நான் கண்ணன் பாடல் நல்லா இருக்குமே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட டைரக்டர் சொன்னது, இது வந்து ஒரு கோயிலில் நடக்கிற ஒரு ஒரு விஷயம், அதனால் வந்து அந்த பாடல் நடக்கும், அந்த பிரசாதம் கொடுக்கும்போது கூட அவன் தன்னை மறந்து கொடுத்துட்ருப்பா, வாங்குறவன் இங்கே வச்சுட்ருப்பாங்க இங்கே கொடுத்துட்ருப்பான்ற மாதிரிலாம். அப்போ ஒரு கண்ணனை பக்தியாக இருந்தால் வரணுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் யுகா பாரதி தான் அது வந்து ரொம்ப டேலண்ட் டேலண்ட் அது பண்ணும்பொழுது நாங்கள் ரியலைஸ் பண்ணேன். சில சில என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட சில பாடங்கள் நமக்கு தெரியும், அந்த டியூனை விட அந்த இடத்துல அந்த லிரிக் வந்து ஓவர்டேக் ஆகிடுச்சு. அந்த சீனுக்கு உப்புக்கள் மாதிரி என் மனசு கரைஞ்சி போகுது, உன்னை பார்த்த உடனே நான் கரைஞ்சி போறேன்றது. அது டியூன் ஓரளவுக்கு 50% 40%னா, அந்த லிரிக் வந்து 60%ன்றது நான் கண்ணால் உணர்ந்துட்டேன். அது ஒன்று என்ன சொன்னார், மூர்த்தி இது வந்து இல்லை வேற மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை சார் ப்ளீஸ் சார் இது நல்லா இருக்கும் சார், எனக்கு இது கதைக்கு நல்லா வரும் சார். என்ன மூர்த்தி நீங்க அது பாடல் மிஸ் ஆயிடும் போது ஆடா இருக்கு, அந்த உப்பு கல் எல்லாம் நல்லா கண்ணன் போல யாரு இங்கே அந்த மாதிரி தான் ஒரு ஒரு சாஃப்டா இருக்கும். அப்புறம் என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க, சரி ஓகே நான் விட்டேன். ஆனா அது படத்துல பார்க்கும்பொழுது ரியலி கண்ணன் பாடலோட இந்த சீக்வன்ஸ் பாடல் நல்லா இருந்தது நான் உணர்த்தேன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், உங்ககிட்ட கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததமா, பால ஊத்துடா கூல ஊத்துடா வேண்டிக்கிட்டே வேண்டிக்கிட்டே சூட ஏத்துடா, அட வெட்டு ஒண்ணுடா துண்டு ரெண்டுடா தாரில் நன்னா தன்னா நன்னா தாரில் நன்னா. இது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அம்மன் அபிஷேகம் பண்ணுற மாதிரியே இருக்குது. கும்பிட்டப்போ அதை பால ஊத்துடா கூட ஊத்துடா வேண்டிக்கிட்டே வேண்டிக்கிட்டே சூடை ஏத்துடா அட வெட்டு ஒண்ணுடா. ஸோ நீங்க அந்த கதை வேற மாதிரி சீக்வன்ஸ் இருந்தா கூட அந்த கோயில்ல என்ன நடக்கும், அந்த கோயில்ல என்னென்ன விசேஷம் இருக்குன்றத நீங்க அதை கரெக்டா வந்து கொடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மெய் மறந்துச்சு. உண்மையாவே நான் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ஒரு படம் பண்ண படம் பண்ணுவாங்க, ஏதோ அந்த படம் அந்த அந்த வருஷம் வரைக்கும் ஓடும், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் மிஞ்சி போனால் ஓடும், இல்லை மிஞ்சி போனால் இன்னொரு 3வது வருஷம் கூட யோசிச்சுருப்பாங்க. ஆனால்
ஆடி மாசம் வந்தா எல்லா கோயிலும் தமிழ்நாட்டுல எங்க சுத்துறாலும் இந்த கும்பிட போன தெய்வம். இந்த ஆடி மாசத்துக்கு நான் கிட்டத்தட்ட 1000 கச்சேரி பண்ணிருப்பேன். இந்த ஒரு பாடலை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திருக்கேன். ஸோ அது இவ்வளோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்துல ஒரு பக்தி வசம் கொண்ட ஒரு பாடலை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கல்ல, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். எனக்கு அந்த அம்பாள் வந்து அப்படி ஒரு பிராப்தம் கொடுத்து, ஆக்சுவலாக வந்து இது கமர்ஷியல் படம், இதில் இந்த மாதிரி ஒரு சாங் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது, ஆனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து கடவுள் நமக்கு அதை ஹிட் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கும் எனக்கும் பெரிய பிராப்தம் தான். ஆமாம், கடவுள் அனுகிரகம் சார். அது இப்போ முன்னாடி சார், இப்போ நான் ஹஸ்டண்ட் ஒர்க் பண்ணுவோம் சரி, டேரக்டான புதுவும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு நிர்ணயம் இருக்கும். இப்போ மிஸ் டேரக்டர் போனால் ஓகே இந்த சாங் கம்போசிங் முடிஞ்சிட்டா சரி, கம்போசிங் வரைக்கும் தான், கம்போசிங் முடிஞ்சிடும் அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர் பாட்டு எழுதிடுவார். அப்போ ரெக்கார்டிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணால் காலையில் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு சாயந்தரம் சாங்கு கேசட்டில் கொடுத்துருவீங்க அப்படியே. ஆமாம், அப்புறம் நடந்துச்சு. ஆமாம், ஹாஃப் டே ஃபுல்லாக மியூசிஷியன் மியூசிக் வாசிப்பாங்க. ஆமாம், அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே சிங்கர்ஸ் வருவாங்க, ஒரு ஃபீமேலும் மேல் வந்தால் ரெண்டு வரையும் வச்சு பாடிட்டு 5 மணிக்கெலாம் கேசட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆமாம், அது அது ஒரு பொற்காலம் என்னை கொடுத்துருவீங்க. ஆமாம், அப்புறம் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி உட்கார் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 20 வயலன் அப்பா மூணு தபேலா ஃப்ளூட்டு கண்ணுக்கு முன்னாடியே நாங்கள் அப்படியே ரசிப்போம். இன்றைக்கி ஒரு டயட்னால எங்கே எங்கே மியூசிக் வாசிக்கிறான், என்ன வயலில் எங்கே வாசிக்கிறான், ஏன்னா வேறு மாதிரி ரகசிய இது மாதிரி ஆகி போச்சு. இன்றைக்கி இந்த ஒரு நாள் சாங் ரெக்கார்டிங் முடித்த கதை இன்றைக்கி இல்லை. ஆமாம் ஆமாம், இன்றைக்கி வந்து எப்போ முடியும் தெரிய மாட்டேங்குது. சாங் ஆரம்பிக்கிறீங்க எப்போ முடியும் தெரிய மாட்டேங்குது, புடிச்சர் கேட்கும்போது போயிட்டே இருக்கு. ஆமாம், ஆனால் அது அது அதுக்கு இதுக்கும் எது நல்லது நினைக்கிறீங்க? பேசிக்கலி வந்து அந்த பீரியட் இருக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு நிறைய தொழிலாளிகள் நிறைய மியூசிஷியனுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது ஒரு இப்போது ஒரு 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 நாளைக்கு வந்து ஒரு 5 கம்பெனி நடக்கும். ஆமாம், 5 கம்பெனியில் 5 பெரிய ஸ்டுடியோ நடக்கும். ஒரு ஒரு ஸ்டுடியோவில் வந்து ஒரு 60 பேர் வராங்க, ஒரு 300-400 பேர் கிட்டத்தட்ட 500 பேர் இருக்குள்ள 500 இருப்பாங்க, 500 பேருக்கு ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும். அந்த இசைக்கலைஞர்களோட குடும்பம், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாமே சுபிக்ஷமாக கொஞ்சம் பணம் இருந்தால் கூட அது வந்து திருப்தியாக இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய பணம், கோடிக்கணக்கில் இப்போ இசையமைப்பாளர்கள் பணம் வாங்குறாங்க. ஆனால் அந்த பணங்கள் கரெக்டாக அந்த இசைக்கலைஞருக்கு போய் சேருதான்றத அது ஒரு டவுட் கிடைக்கிறது. அதில் ஏன்னா இப்போ கான்ட்ராக்ட் பேஸ்னு வந்துருச்சு சார். அது வந்து ஒரு தொழிலாளிகள் இசைக்கலைஞர்களுக்கு ஒரு மைனஸாக தான் இருக்கு. மைனஸ் ஏன்னா அது இருக்கும்போது ப்ரொடியூசர் கூட அப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு பேமெண்ட் கொடுக்கணும்னு இருக்கு. இப்போது கான்டக்டராக வந்த பிறகு ப்ரொடியூசர் வரமாட்டேன்றாங்க, டைரக்டர் வரமாட்டேன்றாங்க. நாங்கள் பணம் கொடுத்துறோம், எனக்கு பாட்டு கூட அவ்வளோ தான், பாட்டு பிடிச்சிருக்கு பாட்டு பிடிக்கல, நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா போடுங்க போடலை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பாட்டு வேணும், நான் ஷூட்டிங்கில் போகிறேன். ஸோ அந்த இன்வால்மெண்ட்டு ப்ரொடியூசர்கிட்டையும் இல்லை டைரக்டர்கிட்டையும் இல்லை, எல்லாமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கை ஃபாஸ்ட் பண்ணிக்கிறது தான் ட்ரை பண்ணுறாங்க தவிர அந்த ஒரு கூட்டு முயற்சியாக இருந்தது போயிடுச்சு. இன்னொன்று காலம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குது, ஆனால் இந்த மாற்றம் இல்லைனாலும் கஷ்டம்தான். ஆ, மாறுறேன். இப்போது உங்களுக்கு பழைய படம் பிடிக்கும், நீங்கள் ரொம்ப பழைய படம் ரசிப்பீங்க, அதுக்குன்னு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு பிளாக் அண்ட் டிவி போயிட்டு வாங்கி கொடுத்தா உங்கள் வீட்டுக்காரம்மா ஒத்துப்பாங்களா? உடனே உங்களை உடனே வெளில போயிட்டாங்க. அதுதான் டிவியும் நானும் வெளியே வேண்டியது தான். அதுதான் அதுதான். ஸோ நம்ம கலராக மாறிட்டோம். அந்த கலரில் ஒரு ஆப்ஷன் பிளாக் அண்ட் ஒயிட் வேணால் வச்சுக்கலாம். கலர் டிவிக்குள்ளே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும் ஆப்ஷனாக இருக்க தவிர, ஆனால் மாற்றங்களுக்கு நம்ம மாறியே ஆகணும். ஏன்னா அப்போ வந்து 60 பேர் சேர்ந்து ஒன்றா வாசிக்கிறதுக்கு மைக்ரோஃபோனுக்கு அந்த மாதிரி அக்கோஸ்டிக் இருந்துச்சு, இப்போ அது தேவையில்லை சார். இப்போது 10 ரூமில் தனித்தனியாக எடுத்துக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போது ஃப்ளூட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், வாய்ஸை மட்டும் தனியாக எடுக்கலாம், வயலன்ஸ் மட்டும் தனித்தனி ஒருத்தர் தனியாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி வளரும்போது ஒரு நாட்டு குறையணும். ஆமாம், அப்போது ரீரெக்கார்டிங் வந்து முதல்ல இளையராஜா சார் வைக்கிறோம். இளையராஜா வந்து 3 நாள் கூட பண்ண மாட்டேன், 3 நாள் கிடையவே கிடையாது. ரஜினி படத்துக்கு தான், ராமராஜன் படத்துக்கு தான், புதுமுகம் படத்துக்கு அதுதான், அதுதான் 3 நாள் ரீரெக்கார்டிங். இன்றைக்கி 30 நாள் ஆகுது ரீரெக்கார்டிங். ஆமாம் ஆமாம், அப்போ டெக்னாலஜி வளர்ந்து சொன்னதுக்கப்புறம் நீங்கள் 3 நாளில் 2 நாள் ஆகலாம், 6 நாள் ஆகலாம், ஆனால் 3 நாள் 30 நாள் ஆகும்போது இந்த டெக்னாலஜி வளர்ச்சி வந்து எங்களுக்கு தேவையாது. இல்லை, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அது இசையமைப்பாளர் மட்டுமே அது வந்து சாதகமாக பண்ணிக்கிறாங்க தவிர,
அவங்களால மனசு வச்சா ஒரே நாள் ஒரு பாட்டு பண்ண முடியும் சார். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஈஸியா பண்ணலாம். ஏன்னா வயலின் வந்து இன்னொரு இன்னொரு ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணலாம், இன்னொரு பூத்ல ரெக்கார்ட் பண்ணலாம், வாய்ஸ் இன்னொரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணலாம், மேட்ச் பண்ணலாம். நோட்ஸ் தானே, நோட்ஸ் தானே, எல்லாமே நோட்ஸ் தானே. எல்லா டெம்போ இருக்கு, எல்லா கிளிக் ட்ராக் இருக்கு. கிளிக் ட்ராக் தானே ஒரு பேசிக் ரஃப் ட்ராக் இருக்கும், அதை வச்சு பண்ண வேண்டியது தானே, பண்ணலாம் அது. ஆனா ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் வாங்குறதுனால அப்படி பண்ணிட்டா இது இவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்கன்னு கணக்கு, அந்த கணக்கு வந்து தப்பாகிடுறதுக்காக அதை வந்து டைமை எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து ஃபேக்ட். ஆனால் பண்ண இப்போது ஒரு இசையமைப்பாளர் ஒரு நாளில் ஒரு பாட்டு பண்ணணும்னு உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக பண்ணிட்டு போயிடலாம் சார். அதான் காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்குள்ளே முடிச்சிடலாம் சார். திருப்தியாக டைரக்டர்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் திருப்தியாக பாடல் பண்ணலாம் சார். ஏன்னா டெக்னாலஜி வந்து ஆமாம், அப்போ மியூசிக்கு மட்டும் தான் பயன்படுது. ஆமாம், மியூசிக் அப்புறம் ரெண்டு நாளில் மூணு நாள் முடிச்சா சீப்பாக நினச்சிருவாங்களுக்காக அதுக்காக நாட்கள் இழுக்கப்படுகிறது. ஆமாம் ஆமாம். நான் ஒரு ஒரு டைரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து டைரக்டர் ஆனவேன் ரீரிகார்டிங் வாசிக்கும் போது. இப்போ ஏதும் இல்லை தெரியும் உங்களுக்கு, இ தேட்டர் இருக்குது, ஜி தேட்டர் இருக்குது, சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேட்டர்லேயும் 100 பேர் இருப்பாங்க. ஆமாம் சார். ஒரு ஏஎம்க்குள்ளேயே மியூசிஷன் மட்டுமே 500-600 பேர் இருப்பாங்க, வேலை வைப்பாங்க. அப்போ ஒரு சீன் போடும்போது நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வந்து ராமநாசர் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அந்த இன்ஜினியர் ரூமில் வந்து கண்ணாடி வழியே பார்ப்போம். நாங்கள் ஒர்க் பண்ண படம், நாங்கள் ஒரு சீன் அப்படியே அப்போ டைலாக்லாம் கேட்காது, கேட்காது. அப்படியே ஒரு சீன் முடிக்கும்போது மியூசிக் டைரக்டர் நீங்கள் நோட்ஸ் கொடுப்பீங்க, எல்லாம் எழுதிக்குவாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் தான், 10 நிமிஷம் தான், திருப்பி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் அந்த சீனோட நாங்கள் கேட்போம், அந்த சீனோட அப்படியே வயலண்ட் இருக்கும், ஃப்ளூட் இருக்கும், எங்கே ரிதம் வருது, எங்கே இது வருது. அப்படி பண்ணும்போது அந்த சீனோட நாங்கள் ரீடி கடை வாசிக்கும் அந்த அந்த ஒரு அந்த நிகழ்வு இருப்பதுக்குலாம். ஆமாம், அப்போ தான் ஒரு இயக்குனர் எங்களுக்குலாம் ஒரு ஃபீல் ஆகும். இப்போ என்ன ஆகுதுன்னா என்ன நடக்க தெரிய மாட்டேங்குது, இங்கே மாட்டிக்கிறீங்க. ஆமாம், ஒரு ஃபோனை அந்த டொக்கு டொக்குன்னு கேட்குது எங்களுக்கு உங்களுக்கு. ஆனால் ஃப்ரெண்டு இப்போ படம் பார்க்குறாரு, டொக்குங்க எப்படி ஃபீல் பண்ணுறது, அழகான ஒரு ஃபீலிங்ஸ் போய்க்கிட்டு போகுது. டொக்கு டொக்கு அந்த பக்கம் போனால் அவன் டக் 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 ஏன்னா இப்போ 4 பக்கம் கீபோர்டு வச்சுட்டு எங்கள் டைரக்டர்லாம் பைத்தியம் பிடிச்சிது. நாங்கள் வந்து எங்கள் குழந்தைக்கு அப்படி அலங்காரம் பண்ணி பேர் வைக்கிறீங்க. ஆமாம், என் கண்ணு முன்னாடி பேர் வைக்க தான் அலங்காரம் தெரியும்ல, ஒன்றுமே இல்லை. அதே இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கடைசியாக இங்கே எப்போ கூப்பிடும் தெரிய மாட்டேங்குது சார், புரியும் உங்களுக்கு. அப்படி 4 புள்ளாக இருப்போம், திடீர்னு ஈவினிங் 5 மணிக்கு சார் கேளுங்க சார், ஒரு 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 100 அடி சீனுக்கு ஃபுல் டே உட்காருங்க. அப்புறம் தான் கொண்டாந்து மாட்டுறீங்க. நான் நொந்து போய் டயர்டாக இருக்கும் உங்களுக்கு மாட்டிருக்கும்போது காதுக்குள்ள, அது நான் கேட்குறது எனக்கு மட்டும் கேட்குது. அவங்க கூட அசன் இருக்கேன், நான் ஆர்வம் கேட்குறேன், ஆர்வமாக இருப்பான். அவங்களுக்கு கேட்காது, நான் வந்து நான் மட்டும் சீனை பார்த்துட்டு என்னென்ன வாசிக்கிறேன், நீ எதை வச்சாலும் ஓகேங்கிற மனதில் நாங்கள் வந்துடுவோம். ஏன்னா டயர்டாக போயிடும். டெக்னாலஜி வந்து அந்த அந்த உணர்வுபூர்வமாக ஒர்க் பண்ணுறோம்ல, அதெல்லாம் அது அது போயிடுது சார். இப்போ இல்லை சார், டெக்னாலஜி இப்போ கூட சார் இங்கிலீஷ் மூவிலாம் அவங்க கூட இன்னும் கூட நம்ம பழைய டெக்னாலஜி வச்சுருக்காங்க சார், வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஒரு ஒரே ரூமில் ஃபுல் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், வியாலோ இருக்கும், வயலின் இருக்கும், செல்லோ இருக்கும், ஹோபோ இருக்கும், கிளாரினட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ஸ் இருக்கும், எல்லாம் ஒரே இடத்துல வச்சு கூட ரீதி கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பேட்டர்ன் வந்து இங்கிலும் இங்கே அதை யூஸ் பண்ணணும். ஒன்று ஒத்துக்கலாம், அப்போ உள்ள ட்ராக் வேறு, இப்போ உள்ள ட்ராக்குடைய எண்ணிக்கை வேறு, எண்ணிக்கை வேறு. இப்போ டிடிஎஸ்னு ஒன்று வருது, அப்போ நீங்கள் வயலனுக்கு ஒரு ட்ராக் பிடிக்கணும், ஃப்ளூட்டுக்கு ஒரு ரிதமுக்கு ஒரு ஃப்ளாக் பிடிக்கணும், ஃப்ளூட்டுக்கு ஒரு ட்ராக் பிடிக்கணும், வாய்ஸ்க்கு ஒரு ட்ராக் பிடிக்கணும். இப்போ வேறு சின்ன சின்ன ஒரு டோன் இருக்கும், ஒரு ரெயின் அப்படி வருதா அதுக்கு ஒன்று பிடிக்கணும். அது அதுக்கான ட்ராக் அப்போ உள்ளதுக்கு இப்போ இல்லை, இப்போ இல்லை. அப்போ இப்போ இந்த டிடிஎஸ்ல இருக்கனால அந்த வயலன்ஸ் பேக்கில் வரணும், அந்த ரிதம் வந்து ஸ்க்ரீனில் வரணும், அந்த வாய்ஸ்லாம் ரைட் அண்ட் லெஃப்டில் வரணும். நிறைய அந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால அந்த கொஞ்சம் டைம், அதுக்கு அதுக்கு டைம் கூட 2 நாள் இருக்கலாம், 20 நாள் கூட. அப்புறம் நீங்களா முறைப்படி மியூசிக் கற்றுக்கிட்டு. ஆமாம் ஆமாம். இன்றைக்கி வந்து ஒரு நான் வாயில் சொல்லுவேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, நீங்கள் எல்லாரும் நோட்ஸில் சொல்லுவேன். அப்போது ஒரு ரிதமுக்கு வயலினுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து அழகாக அந்த நோட்ஸ் சொல்லிக்குவாங்க. நீங்கள் இளையராஜா சார் சக்கர கணேசன், அப்போ நீங்கள் முறைப்படி சங்கீதம் கற்றுக்கிட்டு வந்திருக்கீ. ஆமாம். இப்போ நம்ம இருக்கிற நம்ம தலைவர் இருக்கிற டிஆர். ஆமாம். அவர்லாம் நோட்ஸு எழுத தெரியாது, சங்கீதம் கற்றுக்கிட்டதும் இல்லை, ஒன்லி கேள்விங்கானோம். கேள்வி. அப்போது
நீங்கள் முறப்படியே கற்றுக்கிட்டு ஹிட்டு கொடுக்கும்போது ஒருத்தர் சங்கீதமே கற்றுக்காம அவர் 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 மியூசிக் ஒரு பக்கம் மிகப்பெரிய வரவேற்பு. எப்போ இளையராஜா ஒரு பக்கம் ஃபீக்கில் இருக்கும்போது இந்த பக்கம் டிஆர் அங்கே வரவேற்பு. இப்படி முறப்படி சங்கீதம் கற்றுக்காமல் ஒருத்தர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கோபம் வரணும் வராதா? இல்லை சார், இது வந்து நம்ம கோபப்படவே கூடாது. இப்போ வந்து படம் வந்து ஒரு ஒரு இசை தெரியாத கூட படம் பார்க்கலாம். ஆனால் ஒரு கச்சேரி வந்து கேட்கணும்னா இசை தெரிஞ்சாதான் டிக்கெட் கொடுத்து உள்ளே போவாங்க. ரெண்டு விஷயம் கேட்கறது கேட்கறதுக்கு. ஒரு பாமரனும் வந்து சினிமா பார்க்கறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ பாமரை வந்து கர்நாடக சங்கீதம் தான் இந்துஸ்தானி தான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆத்மார்த்தமாக ஒரு மனிதனுக்கு என்ன தோணுதோ அது பிடிச்சாலே போகும். சினிமான்றது அதுதான். ஆனால் ஒரு ஒரு கச்சேரி பண்ணுறாங்க, ஒரு கான்சர்ட் பண்ணுறாங்க, ஒரு பரதநாட்டியம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸே வேறு, கர்நாடிக்கு அந்த ஆடியன்ஸே வேறு. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் உள்ளே என்ட்ரி ஆவாங்க. இதில் வந்து பாமரன் என்ட்ரி ஆகும்போது நான் தெரிஞ்சிட்டு வர்றது எனக்கு வந்துட்டா என் தலையில் ரெண்டு கொம்பு இருக்குன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. நான் பாமரனுக்கு பண்ணுறேன். இப்போ நீ யோசிச்சு பாருங்க, டிஆர் சார் தானே தான் இது ஒரு பெரிய கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி டியூன் கம்போஸ் பண்ண முடியும். அந்த பாடலை நீங்க இப்ப கூட கேளுங்க. இந்த மைதிலும் எத்தனை பாடல் கேளுங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வித்வம் தெரிஞ்சவங்க தான் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். ஆனா அவருக்கு சொரம் தெரியலனா கூட அந்த ஈக்குவலா பண்ணிடும். ஏன்னா அது பாமரனும் ரசிக்கக்கூடியது. சினிமா பொறுத்த வரைக்கும் இசை தெரிஞ்சாதான் லைம்லைட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸு இசை தெரிஞ்சவங்க மட்டும் பார்க்கல, இசை தெரியாதவங்க பார்த்துட்ருக்காங்க. இது அந்த ஆடியன்ஸ் வேறு, ஒரு கச்சேரின்றது வேறு. அது அந்த இசை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே ஒரு ரோலை போகிறாங்க. கர்நாடிக் மியூசிக், இந்துஸ்தானி மியூசிக், இல்லை ஒரு பரதநாட்டியம், இல்லை ஒரு டான்ஸு. இப்போ இதில் சினிமாவில் இருக்கிற டான்ஸ் ராப் டான்ஸுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இதுக்கு அந்த அந்த கல்ச்சர் கிடையாதுல்ல. இதுக்கு நம்ம படித்தவனை விட படிக்காதவனுக்கு இன்னும் நிறைய உரிமை இருக்குதுன்னு என்னுடைய அபிப்பிராயம்.